அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு சோரொட்டி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், சோரொட்டி கிரேவி. சோரொட்டி ஒன்று வாங்கிட்டோம். அதை சுடு தண்ணியில் ஒரு கொதி விட்டுட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்குவோம். சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு வானல் சட்டி அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆடு மாடு எந்த சுவரொட்டியாக இருந்தாலும் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் தான் இந்த சவரொட்டிக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி கிண்டிட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு அரைச்சி அரைச்சி இருந்தது 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு 2 ஒன்றா அரைச்சது. இந்த சவரொட்டி செய்கிறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா இது பண்ணிவிட்டு பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்ச சவரொட்டி எடுத்து போட்டுடலாம். கட் பண்ணி வச்சு சவரொட்டியை போட்டாச்சு. நல்லா கிளறி விடுவோம். மிளகுத்தூள் போட்டுக்குவோம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாரி காரமாக போட்டுக்கலாம். நாங்கள் மீடியமாக போடுறோம். காரமாக போட்டாலும் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள். கரம் மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுமே நாங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்குவோம். அந்த தூள், மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் எவ்வளோ போட்டாலும் இதில் கலர் கொடுக்காது, கலர் கலரே தெரியாது. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தூளும் போட்டுக்குவோம். மிளகுத்தூள் கொஞ்சம் காரமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். ஒரு சம்பு தண்ணி ஊற்றுறோம். சின்ன சம்பு. உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். இது குக்கர்லேயும் போட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் 3 விசில்னு அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்குவோம். நல்லா
வாசமாக இருக்குது, கம்ம கம்மன்னு. தண்ணி சொன்னோடனே கறி வந்து சவரட்டி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சோரட்டி கிரேவி கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை நிப்பாட்டிடுவோம். சூப்பராக இருக்கும் இந்த சவரட்டி, எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக தொட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு கொத்தமல்லி தூவி அலங்கரிச்சிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இது சவரோட்டி செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.